எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச 2024 எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே கிக் ஆஃப் ஷோ நடக்குது. கிக் ஆஃப் ஷோவில் ரொம்ப மாதம் கழித்து WWE ஒரு மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப வருஷம் கழித்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறதுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்வியூக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைடு பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் ஒரு கிக் ஆஃப் ஷோவில் ஒரு மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை நடந்துச்சு. இந்த மேட்சில் வந்து கூடாது. ஸோ கிக் ஆஃப்ல ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மேட்ச் வச்சாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்ச் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கபிக்கி வாரியர்ஸ் ஆஸ்கா அண்ட் கைரிஷன் அவங்களே அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை ரீடைன் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் யோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிக் ஆஃப் ஷோ முடிஞ்சதோட மெயின் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் மேட்சே உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளேவோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு ரெஸ்ல்மேனியால கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெண்டர் மேட்சா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லிவ் மார்கன் வர்சஸ் ரகுல் ராட்விக் வர்சஸ் பியாங்கா பிளேரா வர்சஸ் நயோமி வர்சஸ் டிஃபனி ஸ்டேட்டஸ்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சா நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மேட்ச். இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்சோ நயோமியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து லிவ் மார்கன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்விக் பியாங்கா பிளேரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் உண்மையில் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. பெக்கி லிஞ்சாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பியாங்கா பிளேராவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எலிமினேட் பண்ணுறாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்கா பிளேரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெக்கி லிஞ்சை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல லிவ் மார்கன் பியாங்கா பிளேராவை ரோல் பண்ணி பின் பண்ணி பியாங்கா பிளேராவை எலிமினேட் பண்ண அந்த சமயத்தில் பெக்கி லிஞ்ச் லிவ் மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலிமினேட் பண்ணி ஃபைனலி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ரெஸ்ல்மேனியாவில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்புட்டி WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா த ஜட்மெண்ட் டே வர்சஸ் பீட் டன் அண்டு ட்ரெய்லர் பிரீஃப்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சில் ஃபின் பாலராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பீட் டன்னாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரெண்டு டீமுமே வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ மட்டும் ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பீட் டன் அண்டர் ட்ரெய்லர் பிரீஃபை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேவே அவங்களோட அன்டிஸ்புட்டி WWE டாக் டீம் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்டின் தியரி ரிங்குக்குள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொமோ கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆஸ்திரேலியாவோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிரேசன் வாலரை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. கிரேசன் வாலர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஹோம் டவுன் ஹீரோ அப்படின்றதுனால பயங்கரமாக அவரை கொண்டாடுறாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. இன்றைக்கி கிரேசன் வாலரோட டாக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கலந்துக்க போகிறா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செத்ராலன்ஸை வெல்கம் பண்ணுறாரு. பயங்கரமான ஒரு சப்போர்ட்டு ஃபேன்ஸுக்கு மத்தியில். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணதோட கோடி ரோட்ஸுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அந்த இடத்துல கிரேசன் வாலர் இது என்னோட டாக் ஷோ, நான் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க,
யார் உங்களோட ரெசில் மேனில் மோதுவார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செத்ராலன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்க செத்ராலன்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இன்னும் கொஞ்ச நாளில் கியூர் ஆக போகுது, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் வின் பண்ணாலும் கவலை இல்லை, யார் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணாலும் ஸோ நான் அவங்களோட மோதுவேன், அவங்கள பீட் பண்ணுவேன், என்னோட சாம்பியனை நானே வந்து பார்த்தீங்கன்னா ரிடைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ராக் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு, இந்த மேட்ச் ஏன் கெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், நான் ரோமன் ரிங்ஸோட ரெஸ்ல்மேனியாவில் மோத போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறேன், ஸோ எனிவேர் எனி பிளேஸ் எப்போ வேணாலும் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம், ஸோ நான் ராக்கை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கை சேலஞ்ச் பண்ணேன். உடனே செத்ராலன்ஸ் உள்ளே வந்து நீ தனியாக மோதணும்னு அவசியம் கிடையாது, ஸோ அவங்க பிளட் லைனாக இருக்காங்க, உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னையும் கூப்பிட்டுக்கோ, ஸோ அந்த சண்டையில் நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ செத்ராலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆஸ்டின் தியரியை உள்ளே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கலாய்க்க செத்ராலன்ஸை கலாய்க்க கோடி ரோட்ஸும் செத்ராலன்ஸும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி அடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வர்சீஸ் ட்ரூ மேக்கின்டயர் வர்சீஸ் கெவின் ஓவன்ஸ் வர்சீஸ் பாபி லெஸ்லி வர்சீஸ் எல்ஏ நைட் வர்சீஸ் லோகன் பாலுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியாவில் செத்ராலன்ஸோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக மோதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெண்டர் மேட்சாக இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ மேக்கின்டயர் எல்ஏ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்ததான் கெவின் ஓவன்ஸ் பாபி லெஸ்லி ராண்டி ஓட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கெவின் ஓவன்ஸும் லோகன் பாலும் தனியாக ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க, ஒரு பக்கம் ட்ரூ மேக்கின்டயர் இந்த மேட்சை நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்குறாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் பாபி லெஸ்லி எலிமினேட் பண்ணுவார், ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் உள்ளே வந்து பயங்கரமாக எல்ஏ நைட் அட்டாக் பண்ணேன், ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை அந்த மேட்சை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக போகும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயரை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகன் பாலை பீட் பண்ணி அவர் எலிமினேட் பண்ணுவார். ஃபைனலி ராண்டி ஓட்டனும் ஸோ ட்ரூ மேக்கின்டயரும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ராண்டி ஓட்டன் ஃபைனலி ட்ரூ மேக்கின்டயரை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல லோகன் பால் உள்ளே போயிட்டு ராண்டி ஓட்டன் அடிச்சிருவார். ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ட்ரூ மேக்கின்டயர் ராண்டி ஓட்டனை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டயர் தான் வின் பண்ணுறாரு. ஃபைனலி ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் செத்ராலன்ஸுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட ட்ரூ மேக்கின்டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாக்கு போக போகிறாரு. உடனே அதே இடத்துல ட்ரிபிள் ஹெச் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனை பண்ணுறாரு. ஸோ எல்லா ரெஸ்லர் சார்பாக நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் நடத்துகிறத பற்றி பேசுகிறாரு குறிப்பாக. ஸோ இப்போ இங்கே ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 52,590 பேர் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னையோட ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ கடைசியாக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவோட மெயின் ஈவெண்ட் மேட்சாக நயா ஜாக்ஸ் வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஸோ ஃபைனலி நயா ஜாக்ஸை ரியா ரிப்ளி ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரிட்டைன் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பரையும் முடிகிறாங்க. ஸோ இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பரையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.